மன்னா. யாத்ராகமம் 15:6. கர்த்தாவே, உம்முடைய வலது கரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது. கர்த்தாவே, உம்முடைய வலது கரம் பகைஞனை நொறுக்கிவிட்டது. நேற்றைய தினத்தில் கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை பார்த்தோம். இன்றைய தினத்தில் இந்த வார்த்தை சொல்கிறது, அவருடைய வலது கரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறதாம். எதற்காக அவருடைய வலது கரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது என்றால், பகைஞனை நொறுக்கும்படியாக. இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோனி அவனுடைய இராணுவத்தை சந்தித்த பொழுது கர்த்தருடைய கரம் அவர்களை நொறுக்கிவிட்டதாக இந்த வார்த்தை சொல்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை சத்ருவின் கையில் ஒப்பு கொடுக்காத தேவன், சத்ருக்கள் எழும்பி வரும்போது கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன், கர்த்தருடைய கரம் இன்றைக்கு உங்களோடு கூட இருக்கிறது. எப்படிப்பட்ட கரம்? பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிற கரம், பகைஞனை நொறுக்குகிற கரம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதேப்போம் என்று சொன்னவர் தம்முடைய கரத்தினால் சத்ருவை முறியடிக்க வல்லவராயிருக்கிறார். ஆகவே சோர்ந்து போகாதிருங்கள். நீங்கள் எந்த பகுதியில் சவால்களை சந்தித்தாலும் உங்களுக்கு யுத்தம் செய்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அவருடைய கரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது, பகைஞனை நொறுக்குவார். இன்று கண்ட எகிப்தியனை நீங்கள் காண்பதில்லை, எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுவார். சோர்ந்து போகாதீர்கள், அவருடைய கரம் உங்களோடு இருக்கிறது, அந்த கரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்த கரம். ஜெபிப்போமா. தகப்பனை, இன்றைக்கு உம்முடைய கரம் எங்களோடு இருக்கிறதுக்காக நன்றி. எங்களுக்கு வருகிற எல்லா போராட்டங்களுக்கும் தப்புவிப்பீராக. உம்முடைய பிள்ளைகளை அலக்கழிக்கிற அந்த சத்துருவின் கிரியைகளை முற்றிலுமாய் நொறுக்கி போடுவீராக. சிந்தையில அலக்களிக்கிற ஆவி, இருதயத்துல பயமுறுத்துகிற ஆவி, இயேசுவின் நாமத்தினாலே நொறுக்கப்படுவதாக. உம்முடைய கரம் உயர்ந்திருப்பதாக. பலத்தினால் மகத்துவம் சிறந்த கரத்துக்காக நன்றி. இந்த நாள் அற்புதத்தினாலா இருக்கட்டும். அவங்களை உற்சாகப்படுத்திங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய கரம் உங்களோடு இருக்கிறது, சோர்ந்து போகாதீர்கள். ஆமேன்.